வணக்கம். இந்த வீடியோவானது நீங்கள் அதிகமான ஐக்யூ கொண்டவரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்க போது. அதாவது எல்லாருமே நம்ம புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம். ஆனால் பல இடங்களில் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்கனாக்கா, பல பேரால் நீ இதுக்கு சரியான ஒரு ஆள் கிடையாது, உனக்கு இதுக்கு லாய்க்கு கிடையாது, இல்லை உனக்கு இந்த தகுதி கிடையாது, திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து நம்முடைய டீச்சர்ஸ் மூலமாகவோ இல்லை நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவோ நம்ம இந்த விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக ஆளாயிருப்போம். ஏன்னா இங்கே நம்முடைய புத்திசாலித்தனம் ஐக்யூ அப்படின்றது எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம எடுக்கிற மார்க்கை வச்சும் நம்ம பண்ணுற ஸ்கோர் வச்சும், இல்லை நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்றத பொறுத்தும், நம்ம காம்படிஷனில் ஜெயிக்கிறோமா அப்படின்றத பொறுத்தும் தான் நம்மளுடைய புத்திசாலியாக இருக்கமா இல்லை போதுமான அறிவுடையவராக இருக்குமா அப்படின்றது மற்றவங்களாலையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாலையும் தீர்மானிக்கப்படுது. ஸோ உண்மையிலேயே நம்ம புத்திசாலி அப்படின்றதையும் நம்ம நல்ல லெவலில் ஐக்யூ கொண்டவர் அப்படின்றதையும் நம்முடைய மார்க் தான் தீர்மானிக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனவங்க, காலேஜ் ட்ராப் அவுட் ஆனவங்க கூட இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமையிலையும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த காலேஜ் டாப்பர் இல்லை ஸ்கூல் டாப்பர், அதிகமான மார்க் வாங்கினவங்க, எல்லாராலையும் பாராட்ட பெற்றவங்க கூட இன்றைக்கி ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வெற்றின்றது இந்த மார்க்கை வச்சு அடிப்படையாக கொண்டது கிடையாது. ஏன்னா லோ லெவல் மார்க் கொண்டவங்க கூட பெரிய லெவலில் சயின்டிஸ்டாகவும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற ஒரு நபர்களாகவும் வராங்க. பொதுவாக ஐக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் மூலமாக நம்ம கணக்கிட்டுருக்கோம். அதுக்கான வீடியோவையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஒரு 90க்கு மேலே இருக்கணும் அவங்களுடைய ஐக்யூ லெவல் அப்படின்னு சொல்கிறது கிளாஸிஃபிகேஷன். 90லேருந்து ஒரு 110 120 வரைக்கும் இருந்தனாக்கா ஆவரேஜ் லெவல், சரியான லெவலுக்கு அவங்க ஐக்யூ இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த லெவல் அந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில அறிகுறிகள் நான் சொல்கிறேன். அந்த அறிகுறிகள் இந்த கேள்விகள் மூலமாக உங்ககிட்ட நீங்கள் கேட்டு உங்களுடைய ஐக்யூ லெவல் அல்லது நீங்கள் சரியான லெவலில் இல்லை அதிகமான லெவலில் நீங்கள் புத்திசாலியாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும். நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கேள்வியில் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ முதல் கேள்வி என்னன்னாக்கா, இந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போதோ இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னாக்கா, அந்த கேள்வியை உடனே நீங்கள் கேட்கறதுக்கு பயப்பட மாட்டீங்க. உங்கள் மனசில் இருக்கிற கேள்வியை நீங்கள் தைரியமாக கேட்பீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ மற்ற வேறு சில நபர்கள் இருப்பாங்க, மற்றவங்களோட அறிவாளி புத்திசாலின்னு பாராட்டப்படுறவங்க கூட நம்மளோன்னா மற்றவங்க சொல்கிறது கேட்டுப்பாங்க, ஒத்துப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க, சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படி வந்துச்சு, இது ஏன் உருவாச்சு, எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள சிந்தனைகள் தோண ஆரம்பிக்கும், கேள்விகள் தோண ஆரம்பிக்கும். அந்த கேள்விகளை மற்றவங்கள்ட்ட கேட்டு அதற்கான விடையை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் உண்மையிலேயே புத்திசாலித்தனமானவர்கள். ஏன்னா நம்ம வழக்கமாக நம்மளுடைய மத குருமார்கள் சொன்னதோ இல்லை நமக்கு முன்னோர்கள் சொன்னதோ ஆண்டோர்கள் சொன்னதோ இப்படி தான் இப்படி தான் சொல்லி சில விஷயங்களை நிர்ணயிச்சு வச்சுக்கோங்க. அதை சிந்திக்காமல் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது உண்மையாக, இது ஏன் உருவாச்சு, இது எதனால் ஆரம்பிச்சது, இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்குறவங்க தான் உண்மையான புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த விளக்கங்கள் சொல்கிறேன். இது முதல் தரப்பட்ட நபர்கள். ஸோ புத்திசாலியான கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டாவது தரப்பட்ட நபர்கள் பார்ப்போம். இவங்க சுய விமர்சனம் செய்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு மித்து வச்சுருக்கோம். என்னென்னா, ஜெயிக்கிறவன் புத்திசாலி, தோக்கிறவன் முட்டாள். அப்படியா, உண்மையா? அப்படி கிடையாது. ஏன்னா பல திறமைசாலிகள், பல விதமான திறமைகள் கொண்டவர்கள் கூட வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க, வாய்ப்பு கிடைச்சி நிரூபிக்க முடியாதவங்க இருக்காங்க, நிறைய இடங்களில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய திறமைகள் இல்லாதவர்கள் கூட நிறைய இடங்களில் வெற்றி பெறுறவங்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஜெயித்தவங்களாம் புத்திசாலிங்க, தோற்றவங்களாம் புத்தி இல்லாதவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் புத்திசாலி? தோல்வி அடையும் போது இல்லை சரியான முறையில் நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை வெற்றி பெற வைக்க முடியாதவங்க கூட சுய விமர்சனம் செஞ்சு பார்த்து எங்கே நம்ம தோற்றுருக்கோம், எதனால் நம்ம தோற்றுட்டோம், எதனால் நம்மளால் முன்னேற முடியல, எங்கே நம்மளால் இது செயல்படுத்த முடியல, நம்ம ஐடியாவை செயல்படுத்த முடியல அப்படின்னு தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொண்டு அந்த தவறு மீண்டும் செய்யாமல் தன்னை தற்காத்துக்கிட்டு வேறு சில மாற்று வழிமுறைகளை பின்பற்றவங்க தான் இந்த புத்திசாலிகளாக கருதப்படுவாங்க. தோல்வி அடைஞ்சு அப்படியே மனசு விட்டு எப்பயுமே ஜெயிக்கிறவங்க புத்திசாலி, இல்லை தோற்றுக்கிட்டே இருக்கிறவங்க முட்டாள், அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்கும் தோல்வி வரும், ஸோ தோல்வி அடையும் போது எங்கே தோல்வி அடைஞ்சுன்னு பார்த்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கனாக்கா புத்திசாலிகளாக கருதப்படுறாங்க. ஸோ அதிக அளவில் புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மூணாவது விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா இவங்க சில விஷயங்களை விரும்புவாங்க அப்படின்னா திட்டம் போடுறதுக்கு விரும்புவாங்க. தே லவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எது ஒன்றையும் ஒரு ஸ்ட்ரக்சராக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே முடிக்கணும், இல்லை டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ நான் படித்தாச்சு, டிகிரி வாங்கியாச்சு, போதும், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், போதும், இந்த விஷயம் தெரியும், போதும், அப்படி இல்லாமல் புது புது விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் காட்டுவாங்க. புது புது கலைகளை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இசை அல்லது டான்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க செய்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குக்கிங் போல் ஒரு வீடியோ பார்த்து ஒரு குக்கிங் கற்றுக்கிறது, ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், அதில் ஆர்வம் காட்டணும்னு நினைப்பாங்க. அவங்க கற்றுக்கிட்டது போதும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இவ்வளோ டைமில் இதுக்குள்ளே முடிக்கணும், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா புத்திசாலிகளாக கருதப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மூளை அமைப்பு அல்லது போதும் அப்படின்னு நிறுத்தாமல் மீண்டும் 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 அதிகமான திட்டங்கள் வகுத்து செயல்படும். போன போக்கில் போகிறது, நினச்சதெல்லாம் செய்கிறது, தேவைன்னா செஞ்சுக்கிறது, இல்லைன்னா விட்டுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. இப்போ நாலாவது விஷயம் என்னென்னா கொஞ்சம் குழப்பமானவர்கள். எப்படி சொல்கிறது, இப்போ தெளிவானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்பா சொல்லிட்டாரு, டீச்சர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம மத புத்தகம் சொல்லிடுச்சு, ஆண்டோர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இப்படி தான், இப்படி தான், இப்படி தான். அப்படி இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்விக்கு 4 ஆன்சர் வச்சுருப்பாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு 4 விதமான ஆன்சர்ஸ் இருக்கும். இது இப்படி செஞ்சு பார்க்கலாமா, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா, இதை மாதிரி செய்யலாமா, இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணலாமா, எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டு 4-5 விதமான ஆன்சர்ஸ் வச்சுப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு பலவிதமான ஒரு செயலை செய்கிறதுக்கு பலவிதமான பாசிபிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா விதமான சாதகக்கூறையும் யோசிச்சு பார்ப்பாங்க, எல்லா விதமான சாத்தியக்கூறையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்கள சுற்றி ஒரு விஷயத்தை நோக்கி பலவிதமான வழிகள் இருக்கும், வேஸ் இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு காரணத்துக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு பலவிதமான காரணங்களை யோசித்து வச்சுருப்பாங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போவாங்க, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போவாங்க. ஸோ எல்லா விதமான ஆன்சர்ஸும் இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க தான் வந்து குழப்பமானவர்கள். எதாவது முடிவு எடுக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியாது, எது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டானதை செலக்ட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அதில் தான் இன்னொரு விஷயத்தை நோக்கி பயணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களும் புத்திசாலிகளாக கருதப்படுறாங்க. ஸோ 5வது நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இவங்க மற்றவங்க இவங்களை பார்த்து இவங்க புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா கூட இவங்க தன்னை புத்திசாலிங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் 5வது நபர்கள். ஏன்னா இவங்க தங்களுடைய அறிவாற்றலின் மீது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சீக்கிரம் அடைய மாட்டாங்க. இன்னும் நாலேஜ் இன்னும் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, இன்னும் புது விஷயங்களை கற்றுக்க, ஏற்கனவே சொன்ன புது விஷயங்களை கற்றுப்பாங்கன்னு சொன்னால் அது அவங்க திட்டம் போடுவார்கள் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். இதில் என்னென்னா இவங்க தன்னுடைய அறிவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க, புதுசான விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுவாங்க. தனக்கு தெரிஞ்சது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, தன்னுடைய படிப்பு போதும்னு நினைக்க மாட்டாங்க. புது புது விஷயங்களை படிக்கிறதுக்கு, டிகிரி வாங்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுல ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஹங்க்ரி இருக்கும், ஒரு பசி இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இது என்ன, இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பசி ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நபர்கள். ஏன்னா எவ்வளோ தீனி கிடைச்சாலும், அந்த பசிக்கு, அந்த அறிவுக்கு தீனி கிடைச்சாலும் திரும்ப திரும்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அந்த ஆர்வத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் போதும், நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்திக்கு இவங்க வராதவங்க தான் புத்திசாலிகளாக கருதப்படுறாங்க. ஏன்னா இந்த வீடியோ போட வேண்டியது எதுக்காகனாக்கா இப்போ வந்து ரிசல்ட்லாம் வருது. ஸோ 10th 12th மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அந்த மார்க் வச்சு அவங்க புத்திசாலியாக இல்லையான்னு கணிக்கிறாங்க. அப்படிக்கு இல்லை, மார்க் வந்து அவங்கள புத்திசாலிங்கன்னு, அவங்க பாஸ் ஆகிறத வச்சு அவங்க புத்திசாலிங்க அறிவாளிங்கன்னு நம்ம கணக்கிட முடியாது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அது அறிவாற்றல் மிக்கதாக இருக்கா அப்படின்றத வச்சு அவங்க வந்து எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காங்க, அவங்க ஐக்கியூ லெவல் வந்து ஆவரேஜ் லெவலில் இல்லை ஆவரேஜ் லெவலில் தாண்டி செயல்படுதான்றதை நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ வந்து சில ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சில பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். இது பிரயோஜனமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐக்கியூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான, ஸ்டடீஸுக்கு தேவையான சில விஷயங்களையும் நான் வந்து கீழே சைக்காலஜிக்கலாக எப்படி படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்து நான் கீழே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நான் ராஜ்குமார், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். psychological techniques மூலமா பல விதமான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத பற்றிய தேவைகள் உங்களுக்கு இருக்கு அப்படினாக்கா நீங்க வந்து லைக் பண்ணி வெச்சுக்கங்க. உங்க நண்பர்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இத பற்றிய கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இனிமே போட்டு உங்களை யாராவது புத்தி இல்ல அறிவு இல்லன்னு சொன்னா நம்பாதீங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுனா நீங்க திருப்தி அடைங்க. நீங்க புத்திசாலிதான் அப்படினு சொல்லிட்டு உங்க புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறதுக்கு உங்க தேடலை அதிகப்படுத்துங்க. Thank you.